எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது 15/11/2018 வியாழக்கிழமை பங்கு சந்தையில முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கூடவே இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் பார்க்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பாத்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்குள்ள உங்களை கொண்டு வரும். சேனல் பேஜ்ல இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் மொபைல் மூலியமா நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமா உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்ப நாம இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 14ஆம் தேதி 10,576 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி க்ளோஸ் ஆச்சு, மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் என்ன, என்ன ரீசன்ஸால மார்க்கெட் டவுன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம தனியாக ஒரு வீடியோல பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் நான் போடுறேன், நீங்க அதை பாருங்க. ஸோ இப்போ நாம 15ஆம் தேதி வீடியோக்கு போயிடலாம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10,440 அப்படிங்கிறது ஒரு க்ரூஷியலான நல்ல சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான். ஸோ நிஃப்டி வந்து 10,576 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணி நாம பைவோட் லெவல் பார்த்தோம்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10,522 செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,469 தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,352 இருக்கலாம். அடுத்தது முதல் ரெசிடன்ஸ் லெவல் 10,639 செகண்ட் ரெசிடன்ஸ் லெவல் 10,703 தேர்ட் ரெசிடன்ஸ் லெவல் 10,820 இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நாம கவனிக்கலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, 25,956 அப்படிங்கிற லெவல ஓப்பன் ஆகி 26,043 வரைக்கும் ஹை போயிட்டு 25,807 அப்படிங்கிற லெவல கட் பண்ணாம 25,930 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி பைவோட் லெவல் முதல் சப்போர்ட் லெவல் 25,811 செகண்ட் சப்போர்ட் லெவல் 25,692 தேர்ட் சப்போர்ட் லெவல் 25,458 இருக்கலாம். அடுத்தது முதல் ரெசிடென்ஸ் லெவல் 26,045 செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,160 தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,394 இருக்கலாம். ஸோ இந்த பைவோட் லெவல்ஸை நாம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது FII & DA டேட்டா பார்த்தோம்னா, 14 நவம்பர் 2018 FII நெட்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 277 கோடிக்கு மேல. DAI நெட்டா 272 கோடிக்கு மேல சேல் நடந்திருக்கு. அடுத்தது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள், ஹை டெலிவரி பர்சன்டேஜ்ல HDFC பேங்க், பாரத் ஃபினான்ஸ், நெஸ்டல் இந்தியா, அஜந்த் ஃபார்மா, HDFC, ராம்கோ சிமெண்ட், ITC, போச் லிமிடெட், பவர் கிரிட், இன்ஃபி. அடுத்து 43 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள், இண்டிகோ, SBI பேங்க், சென்னை பெட்ரோ, கனரா பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ், பெர்ஜி பெயிண்ட், ACC, மேரிகோ, பேங்க் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து கேடிலக். அடுத்து 57 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டியது ஜெட் ஏர்வேஸ், அலகாபாத் பேங்க், HR மோட்டார்ஸ், NMTC, ஸ்ரீ சிமெண்ட், ONGC, டாபர், அம்புஜா சிமெண்ட், ஐடியா, பாரத் ஃபினான்ஸ். 68 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டியது நிஃப்டி ஐடி, KSCL, அசோக் லீலாண்ட், சீமென்ஸ், சன் ஃபார்மா, ஜீல், கோட்டாக் பேங்க், BHEL, அப்போலோ டயர், மதர் சுமி. 36 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் வந்து டிவிஸ் லேப், MGL, கிளென்மார்க், இன்ஃபிபீம், MNM, டெக் மகேந்திரா, டோரன் ஃபார்மா, NCC, டாடா ஸ்டீல், அதுக்கப்புறமா ரிலையன்ஸ். இன்னைக்கு பல்க் டீல்ஸ் நடக்க போற பங்குகள் வந்து CG பவர், ஜெட் ஏர்வேஸ், குவாலிட்டி. அனலைஸ்ட் அண்ட் போர்ட் மீட்டிங்ஸ் இருக்க பங்குகள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, கோட்டாக் மகேந்திரா பேங்க், சந்தார் டெக்னாலஜி, PI இண்டஸ்ட்ரீஸ், பிரைம் ஃபோக்கஸ், அதுக்கப்புறமா ஷாலி இன்ஜினியரிங். ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வர ஸ்டாக்ஸ் எல்லாம் குறிப்பிடுற ஸ்டாக்ஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. பட் இருக்கிற ஸ்டாக்ஸ்ல முக்கியமான பங்குகள், அதிக வேல்யூல இருக்கிற பங்குகளை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். KZ இண்டஸ்ட்ரீஸ், பாந்த்ரி இன்ஃப்ரா, கேப்ரி குளோபல், ராஜினிஸ் வெல்னஸ், ND மெட்டல், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் குறிப்பிட்டாங்க. அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
நியூசஸ் இருக்க பங்குகளில் முதல்ல எஸ் பேங்க்கு. எஸ் பேங்கோட நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ 14ஆம் தேதி இம்மிடியட் எஃபெக்டில் வந்து மிஸ்டர் அசோக் சாவ்லா வந்து இவர் எஸ் பேங்கோட நான் எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயத்தெல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் தற்சமயம் வந்திருக்கிறது ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம நாளைக்கு காலையில் மார்க்கெட்டில் பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது, நியூஸஸ்னு பார்க்கும்போது, பிசி ஜுவல்லர்ஸ் வந்து த கம்பெனிஸ் நெட் ப்ராஃபிட் ஃபெல் 38% கொடுத்துருக்காங்க. ஆல்கிம் லேப்ஸ் நியூஸ் இருக்கு, தெர்மேக்ஸோட நெட் ப்ராஃபிட் க்ரோ 29% கொடுத்துருக்காங்க. அப்பலோ ஹாஸ்பிட்டலோட நெட் ப்ராஃபிட் க்ரோ 11% கொடுத்துருக்காங்க. காஃபிடே என்டர்பிரைசஸ் நெட் ப்ராஃபிட் ஃபெல் 55% கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் ரீட்டெயிலோட கம்பெனியோட ஸ்டாக்கோட Q2 ரிசல்ட் வந்து த நெட் ப்ராஃபிட் க்ரோ 14% கொடுத்துருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் வந்து நியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 25 basis points ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎன்சி இன்ஃப்ராடெக், என்ஹெச்பிசி, சுஸ்லானோட Q2 ரிசல்ட் வந்து லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் ஹாஸ் பின் போஸ்டட் டு ருபீஸ் 625.7 crore கொடுத்துருக்காங்க. உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல், இட் லாக்டு நெட் ப்ராஃபிட் ருபீஸ் 44 crore இன் Q2 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிசி ஜுவல்லர் Q2 நெட் ப்ராஃபிட் ஸ்லம்ஸ் 37.76 கொடுத்துருக்காங்க. ருச்சி சோயா Q2 ப்ராஃபிட் 16 crore கொடுத்துருக்காங்க. தனுக்கா அக்ரிகேட் Q2 ப்ராஃபிட் அப் 4% கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் நியூஸஸாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து அத்தானி பவர் அண்ட் ஜெட் ஏர்வேஸ். டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நம்மளோட ஈக்விட்டி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமோடிட்டியில் நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜும் க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா வருது. மற்றபடி குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைன்ஸ், இம்போர்ட்டட் ப்ரைசஸ், இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள் நாளைக்கு டேட்டாஸ் எல்லாமே நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து குளோபல் கரண்டாக எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 1 புள்ளிகள் குறைந்து 10,600 இருக்குது. மற்றபடி யூஎஸ் மார்க்கெட்டில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி வந்து 35 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. மற்றபடி ஹேங்ஸங், ஸ்டாட்டிஸ் டைம்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 56.71 rupees இருக்கு. இன்னைக்கு டே ஹை 57.54 rupees, டே லோ 55.13 rupees. அடுத்தது நம்மளோட ருபி வேல்யூ 72.19 rupees இருக்கு. ஸோ இதுலயும் பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லை. அதாவது நம்ம ஈவினிங் பார்த்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் லைவ்ல உங்களுக்கு வேணாலும் ஒரு தடவை குளோபலை வந்து செக் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் நாளைக்கு எப்படி, ஓகே, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 21 புள்ளிகள் உயர்ந்து இருக்குது. அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. மற்றபடி எல்லாமே இருக்குது. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்பொழுதும் அதிகமாக வாட்ச் பண்ணுற மார்க்கெட்டோட டேட்டாஸ் எல்லாம் நமக்கு ஃபாலோவாக ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா நாளைக்கு பங்குச்சந்தை ஒரு நல்ல க்ரூஷியல் சப்போர்ட்டை தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நாளைக்கு காலையில் நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 10,600 தாண்டலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 10,600 தாண்டி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற லெவல் வரைக்கும் ப்ளஸ் எஸ் பேங்கோட நியூஸு இதெல்லாம் வச்சு மார்க்கெட் எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, இல்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்போ மெயிலோ பண்ணுங்க. இந்த வீடியோல வேற ஏதாவது வேல்யூ ஆடட் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடிங் அமையணும்னு ப்ரே பண்ணுறேன். தேங்க்யூ.